வணக்கம் நண்பர்களே, நம்ம வந்து இப்போ இந்த பதிவில் பார்த்தீங்க அப்படின்னா லைசன்ஸ் வாங்குறதுல வந்து புதிய ஒரு விஷயத்தை வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து கொண்டு வந்திருக்காங்க. இப்போ இருக்க நடைமுறைப்படி நம்ம ஆர்டிஓ ஆஃபீஸ் போகணும், அங்கே போய் எட்டு போடணும், காரை ஓட்டி காட்டணும், இந்த மாதிரி எந்த ஒரு விஷயமே இனிமேல் வந்து இருக்காது. முழுக்க முழுக்க பார்த்தீங்க அப்படின்னா ரூலை வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஜென்ரலாக நம்ம வந்து லைசன்ஸ் வாங்கணும் அப்படின்னா என்ன பண்ணுவோம், ஆர்டிஓ ஆஃபீஸ் போவோம், டூ வீலராக இருந்துச்சு அப்படின்னா எட்டு போட்டு காட்டுவோம், காரை ஓட்டி காட்டுவோம். அதுலேயும் வந்து நம்ம டிரைவிங் ஸ்கூல்லாம் போகணுங்கிற அவசியம் கிடையாது. டூ வீலர் வீட்டிலே ஓட்ட கற்றுக்கிட்டீங்க அப்படின்னாலே போதும், உங்களுடைய வண்டி எடுத்துகிட்டு போயிட்டு எட்டு போட்டு காட்டி நீங்கள் வந்து லைசன்ஸ் வந்து வாங்கிக்கலாம். இப்போ வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ஜூலை ஒன்றுக்கு பிறகு விதிமுறை எப்படி மாற்றுறாங்கன்னா, அரசாங்கம் வந்து அங்கீகரிச்சிருக்கக்கூடிய டிரைவிங் ஸ்கூலில் போயிட்டு நம்ம வந்து டிரைவிங் கிளாஸை முடித்தாலே போதும், நம்ம போயிட்டு ஆர்டிஓ ஆஃபீஸில் போயிட்டு எட்டு போட்டு காட்டணும் இல்லை காரை ஓட்டி காட்டணும் அவசியம் இல்லை. அரசாங்கம் வந்து அங்கீகரிச்சிருக்கக்கூடிய அந்த ஒரு சில டிரைவிங் ஸ்கூலில் போயிட்டு நம்ம முறையாக வந்து பயிற்சி எடுத்தோம் அப்படின்னாலே அங்கேயே நமக்கு பார்த்தீங்கன்னா டிரைவிங் லைசன்ஸ் வந்து கொடுத்துருவாங்க. ஆர்டிஓ ஆஃபீஸ் போயிட்டு அலையணும், டெஸ்ட்டு போடணும் அப்படிங்கிற எந்த ஒரு அவசியமும் இருக்காது. இந்த விதிமுறை பார்த்திங்க அப்படின்னா ஜூலை ஒன்றாம் தேதியிலேருந்து நடைமுறைக்கு வந்துடும் அப்படின்னு சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து புதிய ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருக்காங்க. இது போன்ற இன்னும் பல ஆட்டோமொபைல் சம்மந்தமான அப்டேட் செய்திகளை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.